வணக்கம். தங்கம் கிச்சனுக்காக மரகதம் கணேசன். இது வந்து இன்ஸ்டன்ட் பருப்பு உசிலி பொடி. இப்போ காலத்தில் எல்லாமே நமக்கு இன்ஸ்டண்ட்டாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். பருப்பு உசிலிக்கு ஒரு திங் பண்ணுறோம், ஒவ்வொரு போட்டு அரைச்சி அப்படின்லாம். இது அப்படி இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக பண்ணி வச்சா எப்படி இருக்கும்ன்ற காட்டியிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து நம்ம வந்து டெய்லியாக இந்த மாதிரி தான் சமைக்கிறதுல ஒன்று வந்து இன்ஸ்டண்ட் பருப்பு உசிலி பொடி. அதாவது பருப்பு உசிலிங்கிறது இப்போ இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய டாஸ்க்காக காலம்புற ஊற போட்டு அதை இது பண்ணி திருப்பி அதுக்கு பதிலாக ஒரு இன்ஸ்டண்ட்டாக பண்ணி எப்படி பண்ணிடலாம் அப்படிங்கிறத காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பு, நீங்கள் எதில் வேணால் எடுத்துக்கோங்க, நான் வந்து ஒரே அளவுள்ள கப் எடுத்துட்டுருக்கேன். ஒரு கப்பு துவரம் பருப்பு, அதுக்கு அரை கப்பு, அதாவது அரைக்கு கொஞ்சம் கூட நீங்கள் குறைச்சிக்கலாம், இது கொஞ்சம் ரஃப்னஸ் கொடுக்கக்கூடியது, ஆனால் இது திறனாக இருக்கும், அதுக்காக வேணும். ஸோ ஒரு கப் துவரம் பருப்பு, அரை கப் கடலைப்பருப்பு, அதுலேயும் பாதி, இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் இது எடுத்துட்டுருக்கேன் பாசி பருப்பு, இந்த மூணு மெயின் இன்க்ரீடியன்ட். அதோடு நீங்கள் ரெடிமிக்ஸ் பண்ணுறதுனால ஒரு அஞ்சு மிளகாய், ஏன்னா எல்லா காயிலையும் நம்ம பண்ணுறோம், காயில் காரம் போட மாட்டோம், இதில் இருக்கிற காரம்தான், அதனால் இதில் போட்டு அரைக்கிறதுல அஞ்சு மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் காரம் வேணுன்னா கூட்டிக்கலாம், இல்லை குறைச்சிக்கலாம். இது கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு அரைக்கும் கொஞ்சம் கூட உப்பு, ஏன்னா காயில் உப்பு போடுவோம், அதனால் ஒரு டீஸ்பூனுக்கு கம்மியாக எடுத்துக்கோங்க. இது ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம். இது எல்லாத்தையுமே கோஸாக பொடி பண்ணி நீங்கள் வச்சுட்டா இந்த பவுடரை நீங்கள் நல்லாவே ஒரு ஆறு மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது இது எப்படி இருக்குங்கிறத இதை பொடி பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ அந்த பொடிக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஈரமெல்லாம் பண்ண முடியாது, நம்ம ட்ரையாக ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால் இது வந்து ஒரு கிச்சன் டிஷ்யூ டவல், நீங்கள் ஒரு ஒயிட் கிளாத் கூட எடுத்துக்கலாம், இல்லை ஒயிட் கிளாத்துன்னு இல்லை, ஆற்றுல இருக்கிற எந்த நீட்டான ஒரு துணியில் இதை போட்டு நடுங்க. எல்லா பருப்பையும் கலந்து போட்டுருங்க, நம்ம கலந்து தான் கோஸாக பொடிக்க போகிறோம். இப்படி போட்டுட்டு ஒரு அரை மணி இந்த இதால் இப்படி மேலே இருக்கிறத இப்படி ஒரு தட்டுக்கிழையோ இதுலேயோ வச்சு தொடச்சிப்போம், ஏன்னா மேல் தூசியெல்லாம் இருந்தால் அந்த டிஷ்யூ வழியாகவோ துணியிலையோ போயிடும். இது மாதிரி ஒரு இந்த இதுலேயே ஒரு அரை மணி இருக்கட்டும், அப்புறம் நம்ம பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ரெடிமிக்ஸ் பருப்பு உசிலி பொடி பண்ண போகிறோம். இதை நன்னாவே காய வச்சாச்சு, இது ரூம் டெம்பரேச்சரில் தான் காய்ஞ்சிருக்கு. இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டுன்ட்டு கோஸாக பொடிச்சுக்க போகிறோம். நல்ல நைஸ் ஃபைன் பவுடராக பிடிச்சிடாதீங்க. இந்த மாதிரி மிக்சியில் அதை போட்டுட்டு இதுக்காக கூட எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இந்த மிளகா, அது எல்லாத்தையுமே இதில் தான் போட போகிறோம். பெருங்காயம், மஞ்சப்பொடி, இந்த எடுத்துன்னு எல்லாமே இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம இந்த உப்பு, இந்த மஞ்சப்பொடி, இதை வந்து இப்போ கோஸாக அரைச்சி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கோஸாக இருக்கட்டும், அப்போ தான் வந்து நான் பருப்பு உசிலி எப்போ பண்ணுறீங்களோ போய் பண்ணும்போது உதிர்ந்து வரும். அது இந்த அளவு கோஸாக எடுத்து இந்த பவுடரை நீங்கள் எவ்வளோ நாள் வேணாம், ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நல்லாவே ஒரு இதுவாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பண்ணலாம். இது எப்படி நம்ம பருப்பு உசிலியில் பண்ண போகிறோங்கிறத காட்டு. இப்போ வந்து நம்ம இன்ஸ்டன்ட் பருப்பு உசிலி பவுடரை வச்சுட்டு நம்ம வந்து அவரைக்காய் பருப்பு உசிலி எப்படி பண்ண போகிறோன்றதை காட்டுறேன். எந்த காய் பண்ணாலும் காயை நம்ம வெந்துக்கணும், ஏன்னா பருப்பு உசிலியே தனியாக தான் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் வெந்துடும். அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அவரைக்காயை அளமி நூறுலேருந்து இது ஒரு 150 அவரைக்காய் இருக்கும் நறுக்கின்றிருக்கேன். அதுக்கு ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுடலாம். பருப்பு சில்லியில் உப்பு இருக்குது, காய்க்கு உப்பு வேணும். இது ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடணும், ரொம்ப போடாதீங்கோ. இதையும் போட்டுட்டு இது முங்குற அளவுக்கு தண்ணி ரொம்ப விடாதுங்க, ஏன்னா தண்ணி அப்புறம் நம்ம வேஸ்ட்டாக கீழே விடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் போகிறோம். இதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துப்போம். அதுக்கப்புறம் இது வெந்த அப்புறம் பருப்பு உசிலியை எடுத்து பார்க்கலாம். இப்போ இன்ஸ்டன்ட் பருப்பு உசிலி பார்த்தீங்கன்னா பவுடரை நம்ம குக்கரில் இந்த மாதிரி வெந்து வச்சுட்டுருக்கோம், இந்த மாதிரி இருக்கணும். இருந்தால் இப்போ எண்ணெய் விட்டு உதுக்கும் போது உதுந்துடும் நல்லா. இப்போ இதை உதுக்க போகிறோம், எப்படி உதுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பவுடரை ஒரு பருப்பு உசிலி உதறணும் அப்படிங்கிறதுனால, இந்த பருப்பு உசிலி உதறணுங்கிறதுனால நம்ம வந்து ஒரு நன்னாவே ஒரு 3-4 டீஸ்பூன் இந்த பருப்பு இந்த அளவுக்கு வரும் எண்ணெய். இதை நம்ம முதல்லையே விட்டுன்றணும், விட்டுண்டேன்னா நன்னா உதுந்துடும் சீக்கிரம். இப்போ இதை இலுப்சட்டி நான் போட்டு காஞ்சதுனால இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு, அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு,
பாருங்கள் போட்ட உடனே கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் நம்ம ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணுறது தான். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டீஸ்பூனுக்கு மேலே 1.5 டீஸ்பூனுக்கு உளுந்த இந்த ஸ்ப்ரெட்டட் உளுந்து தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த இதுவும் பண்ணிக்கலாம். உளுந்தும் உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 ஆர்க்கு. இந்த மாதிரி கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கோங்க. இது இட்லி கலர் மாறினோம் தானே, இந்த இன்ஸ்டன்ட் இது பண்ணி வச்சுட்டுருக்கோம் இல்லையா, இதை இதில் போட்டு பாருங்கள் இது அப்படியே போட்டுக்கலாம். இது எல்லாமே போட்டு வந்துருந்தோம். இப்போ பார்த்தோன்னா அடுப்பு மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு இதை நல்லாவே இந்த மாதிரி எண்ணெய் இருக்கிறதுனால உதிர்த்தேன்னா நல்லா உதிர்ந்தோம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே உதிர்ந்துருக்கு. நீங்கள் வந்து இந்த மாதிரி வேண்டாம், இன்னும் கூட சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா ஆறினதை மிக்சியில் போட்டு 1 சுற்று சுற்றிட்டுனா இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பட்டா இன்னும் உதிர்ந்துடும். ஆனால் இப்படி இருந்தால் இது ஒரு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி உதிர்த்தாச்சு பத்தில பருப்பு உசிலியே. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அவரைக்காயை வந்து தப்பு தண்ணியாக வச்சுக்கோங்கன்னு, தண்ணியே இல்லாமல் இப்போ வெந்திருக்கு பாருங்கள், நல்லா வெந்தாச்சு. இப்போ இதை இந்த பருப்பு உசிலியில் போட்டு நம்ம கலக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக ஒரு பொடி இருந்தால் எவ்வளோ ஈஸியாக ஒரு பருப்பு உசிலி ஆகிடுது பாருங்கள். இதுதான் வந்து இப்போது ஃபுல்லாக தான் இவ்வளோ சிம்பிளாக ஒரு பருப்பு உசிலி பண்ணியாச்சு. நம்ம ஜஸ்ட் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோதான் பருப்பு உசிலி பாருங்கள், இவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. அந்த இன்ஸ்டன்ட் பருப்பு உசிலி பொடியை வச்சு பண்ணின அவரைக்காய் பருப்பு உசிலி பார்க்கவே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள், டேஸ்ட்டும் ட்ரமெண்டஸாக இருக்கும். அதே மாதிரி ஒரிஜினலாக நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படி இருக்கும். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவோம் என் சேனலில். தேங்க்யூ. நீங்கள் எல்லாருமே என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்கீங்க, எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்போதும் நான் சொல்கிறது தான், என்னோடய சேனலை பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கோ, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ணேன், உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயும் சொல்லி கொஞ்சம் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.